ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான ஸ்மால் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பிஸ்னஸ் லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெரிய லெவலில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்க முடியும். ரொம்பவே கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் 50% மேலே ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய சூப்பரான இந்த பிஸ்னஸ்க்கு மார்க்கெட்டிங் ஆன்லைன்லையும் பண்ணலாம், ஆஃப்லைன்லையும் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் பண்ண பெருசாக நம்ம குவாலிஃபைடாக இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிஸ்னஸ்க்கான நீர் டெய்லியும் இருக்கிறதால டிமாண்ட் குறையவே குறையாது, ஃப்யூச்சர்லேயும் ரொம்பவே ஸ்டெடியாக இருக்கும். அப்படி இருக்க அந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண ரா மெட்டீரியல் எங்கே வாங்கலாம், மிஷின் எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம், அதோட ப்ராசஸ், அப்புறம் அதிக சேல்ஸ் கிடைக்க சூப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சொல்லியிருக்கோம். இந்த பிஸ்னஸ் யாருக்கு அதிகமாக யூஸ் ஆகும், அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட் எவ்வளோ வரும், இந்த ஃபுல் டீடைல்ஸும் ரொம்பவே கிளியராக சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற பிஸ்னஸ் கிரீன் சில்லி பவுடர் பிஸ்னஸ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரெட் சில்லி பவுடர் தான் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் இது என்னடா கிரீன் சில்லி பவுடர், இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆமாம் யூஸ் பண்ணுறாங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்களே கூகுளில் கிரீன் சில்லி பவுடர்னு சர்ச் பண்ணுங்கள், அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் சேல் பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் யாருக்கு அதிகமாக யூஸ் ஆகும் பார்த்தோம்னா, சூப் ஷாப்ஸ் வச்சுருக்கவங்க, ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதுக்கப்புறம் சில்லி சாஸ் மேக் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும், அப்புறம் பீஸா பர்கர்ல டாப்பிங் போடுறவங்களுக்கு யூஸ் ஆகும், வெஜ் சூப்பில், அப்புறம் வெஜ் சாலட்னு எல்லாத்துலேயும் கிரீன் சில்லி பவுடர் அதிக அளவில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருக்க அந்த சில்லி பவுடர் நம்ம மேக் பண்ண ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிளாக தானே இருக்கும். நமக்கு கிரீன் சில்லி கிரைண்ட் பண்ண கிரைண்டர் தேவைப்படும், அப்புறம் பவுடர் ஃபில் பண்ண பவுச் தேவைப்படும், அதை ஸ்டிக் பண்ண க்ளோசர் தேவைப்படும். நம்ம ரா மெட்டீரியலாக சில்லியை ஹோல்சேல் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு அதை நம்ம நல்லா காய வச்சுட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பவுடரை நம்ம நீடுக்கு ஏற்ற மாதிரி பாக்கெட் போடலாம். சம்டைம்ஸ் பல்க் ஆர்டர் எடுக்கிறப்ப 25 கிலோ சாக்லேயோ இல்லை 30 கிலோ சாக்லேயோ பேக் பண்ணி சென்ட் பண்ணலாம். அப்படி ஆன்லைன் நீங்கள் மார்க்கெட்டிங் பேஸ் பண்ணி பண்ணுறப்ப 25 கிராமாவோ 50 கிராமாவோ இல்லை 100 கிராமாவோ நம்ம பேக் பண்ணி சேல் சென்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கு நம்ம ஃபுட் ரிலேட்டட் ப்ராடக்டாக இருக்கிறதால FSSAI சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவைப்படும். அது ஃபுட் ரிசர்ச் சென்டர் தஞ்சாவூரில் இருக்குது, அங்கே நம்ம அப்ளை பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். இந்த பிஸ்னஸோட இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ப்ராஃபிட் டீட்டெயில் பார்த்துக்கலாம். இந்த பிஸ்னஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சில்லி கிரைண்ட் பண்ண கிரைண்டர் நம்ம 7000 ரூபாய்க்கே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் பவுச்சு க்ளோசர்லாம் தேவைப்படும், ஒரு 5000 ரூபாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரெண்டு பேர் ஒர்க்கர் கண்டிப்பாக தேவைப்படும், அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு 8000 ரூபாய் சேலரி வீதம், 16000 ரூபாய் மந்த்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இடம் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே பிளேஸ் இருந்துச்சுன்னா அங்கேயே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா சின்ன கடை பிடிச்சி சின்ன லெவலில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி பண்ணுறப்ப ரெண்ட் மந்த்லி 5000 ரூபாய் தேவைப்படும், அப்புறம் அட்வான்ஸ் ஒரு 1 லட்ச ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும், அப்புறம் இபி காஸ்ட் மந்த்லி ஒரு 5000 ரூபாய் வந்துடும். ஸோ ஓவராலாக 1.5 லட்ச ரூபாய் கையில் வச்சுருந்தீங்கன்னா இந்த பிஸ்னஸை தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரா மெட்டீரியலில் 2 கிலோ சில்லிக்கு 80 ரூபாய்க்கு நம்ம வாங்கிக்கலாம். அதை நம்ம பவுடராக கன்வெர்ட் பண்ணுறப்ப 20 ரூபாய் எக்ஸ்பென்ஸ் ஆகும். அப்புறம் பேக்கிங் காஸ்ட்டு இபி எல்லாம் கால்குலேட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு 15 ரூபாய் 2 கிலோக்கு எக்ஸ்பென்ஸ் வச்சுக்கலாம். அதில் சில்லி ட்ரையாக விடுறப்ப கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகும். ஸோ 2 கிலோ சில்லிக்கு 1.5 கிலோ ப்ரொடக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம மார்ஜின் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு டவுட் இருக்கும், நீங்களே ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாருங்கள், 100 கிராம் கிரீன் சில்லி பவுடர் எவ்வளோ ப்ரைஸ் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 100 கிராம்க்கு 250 ரூபாயிலேருந்து 300 ரூபாய்க்கெல்லாம் சேல் போட்டிருக்காங்க. நீங்கள் அவ்வளோலாம் ப்ராஃபிட் வைக்காமல் 100 கிராம் 200 ரூபாய்க்கு வச்சாலே 1 கிலோ 2000 ரூபாய்க்கு சேல் ஆகிடும். இதில் நீங்கள் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட் இருக்கும். அடுத்து நம்ம எப்படி சூப்பராக மார்க்கெட்டிங் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல சொன்ன மாதிரியே யாருக்கு அதிகமாக யூஸ் ஆகும் பார்த்தோம்னா, சூப் ஷாப்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப்ஸு, சில்லி சாஸ் மேக் பண்ணுறவங்களுக்கு, பீஸா பர்கரில் டாப்பிங் போடுறவங்களுக்கு, அப்புறம் வெஜ் சூப்பு, வெஜ் சாலட் மேக் பண்ணுறவங்களுக்கு அதிக நீட் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் ஏரியாவை சுற்றி ஒரு 5 டிஸ்ட்ரிக்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் உங்களோட ப்ராடக்டை ஷோ பண்ணி உங்களோட ப்ராடக்ட் ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் ஆன்லைனில் பண்ணுறப்ப நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியும் சேல் பண்ணிக்க முடியும். இந்த வழியில் நீங்கள் அதிக மார்ஜின் வச்சும் ரொம்பவே ஈஸியாக ப்ராஃபிட் எடுக்க முடியும்.